மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். காவிரி மேலாண்மை வாரியம் கோரி தஞ்சையில் 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம். தமிழகத்தின் உயர்கல்வி நிறுவனங்களை காவிமயமாக்கும் சதி செயலில் ஆளுநர் ஈடுபடுவதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் தனக்கு தொடர்பில்லை என ஆளுநர் கூறியதாக இயக்குநர் பாரதிராஜா தகவல். சென்னையில் திட்டமிட்ட தேதிகளில் IPL போட்டிகள் நடத்தப்படும் என தலைவர் ராஜீவ் சுக்லா உறுதி. பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த 10 காவலர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி, தமிழக அரசு அறிவிப்பு. ஊதிய உயர்வு கோரி திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு துப்புரவு தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டம். திருவள்ளூர் அருகே தனியார் அனல் மின் நிலையத்தில் கொதிக்கலன் குழாய் வெடித்து தொழிலாளர்கள் 10 பேர் காயம். குடிநீர் பிரச்சனையை சரி செய்ய கோரி பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தை அம்மாபாளையம் கிராம மக்கள் முற்றுகை. காவிரிக்காக நாளை மறுநாள் பாமக சார்பில் நடைபெறும் முழு அடைப்புக்கு ஆதரவு கோரி காஞ்சிபுரத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். ஆண்டிப்பட்டி அருகே வீட்டுக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி மர்ம நபர்களால் வெட்டி கொலை. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.